ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணப்பா. இப்போ இது மேலே இருக்குல்ல, இது வந்து மேலே வரணும், இது வந்து அடியில் இருக்கணும், அப்போ தான் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக உட்காரும். ஃபஸ்ட்லாம் வந்து பிளாக் ஸ்டாண்டு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அது ரொம்ப வரமாட்டேது, சரி ஒயிட்டு தான் வருது. இந்த போல்டு இப்படி போட்டுட்டு இதை வந்து இப்படி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். லூஸ் ஆக தான் செய்யும். நம்ம என்ன பண்ண, 13-14 ஸ்பேனர் வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 12-14 வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து செட் ஆகிறது தான் இந்த ஸ்பேனர். 12-14 இது ரெண்டுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டைட் பண்ணுறது அப்புறமா நம்ம வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 inches, 16 inches இருக்குது. ஆனால் அது ஒரு பிளவுஸ் அந்த அளவுக்கு போட முடியாது, சின்னதாக இருக்கும். 18 inches கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை அப்படி ஸ்டாப் பண்ணி டைட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி ஸ்டாண்டோட கால் மாற்றி மாற்றி போட்டாலுமே ஆட செய்யும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இங்கே 1, அதே மாதிரி இந்த லெக்லேயும் 1, அப்போ இங்கே 2, இங்கேயும் 2, அந்த மாதிரி லெக்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டோட இதுலேயும் அந்த லெக்லேயும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சைஸ் கால் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எப்படினாலுமே ஒரு கால் தூக்கிக்கும் ஒரு கால் இறக்கி தான் இருக்கும், சரிங்களா? இது கொஞ்சம் போல்டு சரியில்லை, அதனால் இப்போ இந்த கால் நான் மாற்றணும். அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா, துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டைட் பண்ணக்கூடாது. இதை லூஸ் பண்ணிட்டு கிளாத்தை வந்து போட்ட பிறகு இதை டைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கே வராது, டைட்டும் கிடைக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடியே இந்த போல்டை வந்து எனக்கு வேணுன்ற அளவு கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை வந்து இதுக்குள்ளே ஃபிட் போடுவேன். இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை எடுத்து இப்படி ஃபிக்ஸ் போடுவேன், சரிங்களா? இப்போ நம்ம இப்படி போடும்போது நமக்கு ஒரு சைடு வந்து இடிக்கும், இடிக்கும், இந்த சைடு வந்து இடிக்கும் கட்டாயமாக. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பாக்ஸ் இடிக்குதுன்னா என்ன பண்ணுவோம், அதை இழுத்து வச்சு மூடுவோம். அந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சு டைட் பண்ணணும். இப்படி இழுத்து நம்ம கையெலாம் வலிக்க தான் செய்யும், எல்லாமே வலிக்கும், நரம்புலாம் வலிக்கும். ஆனாலும் இப்படி டைட் பண்ணால் மட்டும்தான் அது நல்லா டைட் ஆகும். அப்படி இல்லைன்னா டைட் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போல்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு அப்புறம் இதை டைட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் டைட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இந்த கட்டை வந்து பிடுங்கிட்டு வந்துடும், இது வந்து இப்படி வந்துடும். ஸோ அதனால் எப்பயுமே கொஞ்சம் நம்ம முன்னாடியே டைட் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா டைட் வந்துடும். அப்புறம் நம்ம இழுக்கும் போதும் பார்த்து சேஃபாக இழுக்கணும். ஏன்னா புது ஃப்ரேமு இந்த இடம்லாம் வந்து குறை குறன்னு இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வுட்டு வந்து இப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உப்பு காகிதம் இருக்குல்ல, சால்ட்டு பேப்பரு, அதை வந்து ஃபுல்லாக தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த உட்டு மேலே உங்களுக்கு சாஃப்டாகிடும். அப்போ நீங்கள் துணியை போட்டு இழுக்கும்போது நல்லா இழுக்கும். இல்லை இப்படி நீங்கள் என்ன தான் புது ஃப்ரேமில் வாங்கி புது கிளாத் மாட்டினாலுமே கட்டாயமாக கிழியும். இந்த இடத்துல இந்த ஓரத்தங்களில் கிழியும், இங்கெல்லாம் கிழியும். ஸோ இப்போ நம்ம புது ப்ளவுஸ் போடும்போது புது ஃப்ரேம் எப்பவுமே யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஆல்ரெடி பழைய ஃப்ரேமில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவோம் பாருங்கள், அதில் தான் நம்ம ப்ளவுஸ் வந்து போடணும். அப்போ தான் கொஞ்சம் இந்த இடம்லாம் இழையாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து புது ப்ளவுஸில் நான் புது ஃப்ரேம் போட போகிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உட்டு வந்து சாஃப்டாகிடும். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல பிடிச்சி இழுக்கக்கூடாது. இந்த இடத்துல பிடிச்சி இழுத்திங்கன்னா கூட இந்த இடம் கிழிஞ்சிரும், ஏன்னா இந்த இடத்துல ஆணி இருக்கா, ஸோ அதனால் கிழிஞ்சிரும் கிளாத்து. ஸோ இங்கே பிடிச்சி பொறுமையாக இந்த 5 விரலையும் அப்படியே வச்சு பொறுமையாக இப்படி தான் இழுக்கணும், இப்படி தான் இழுக்கணும். நமக்கு எவ்வளோ டைட்டு கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச்சு வந்து இப்படி போட்டு எடுக்கும்போது ஈஸியாக வரும். இல்லைனா அந்த நீடிலும் மாட்டோம், இந்த கிளாத்தும் மாட்டோம், இந்த கிளாத்தில் இருக்கிற நூல் வந்து மாட்டி அது வெளில வரும்.
சில பேர் வந்து பாவாடை நாடா சுற்றிக்கிறாங்க, அந்த மாதிரியும் சுற்றிக்கலாம். ஆனால் சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த போல்டு வந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுது. ரொம்ப இது வரைக்கும்லாம் நீங்கள் டைட் பண்ண முடியும், ஏன்னா எம்போஸ்ட் ஆகிடுதுல பாவாடை நாடா. அப்போ உங்களுக்கு வந்து போல்டு வந்து கொஞ்சம் இதுவாக வந்துடுது. புரியுதுல்ல இப்போ நான் சொன்னதுலாம்? இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து தட்டி பார்க்கணும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும், கேட்குதா? கேட்கும். இவ்வளோ சவுண்டு வந்தால் மட்டும்தான் குத்தி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரேம் ஸ்டாண்டில் மாட்டிடலாம். ஸ்டாண்டில் வந்து மாட்டேன். இப்போ உங்களுக்கு இது லூஸாக இருக்குது, ஏன்னா ஸ்டாண்டை விட ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு இன்ச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எது கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதா. உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணிக்க. இதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளை தட்டு இதை கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் வந்து விரிவடையும். சப்போஸ் 18 இன்ச்சு ஃப்ரேமே மாறத்துக்கும் சான்ஸ் இருக்குது, அதுக்காக தான் இந்த போல்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு 18 இன்ச்சஸ் பெருசாகவும் இருக்கலாம், ஒரு ஒரு 18 இன்ச்சஸ் ஸ்மாலாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த போல்டு அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைட்டாக இருக்கும், உட்காந்துடும். இப்போ போயிட்டு இப்போ நீங்கள் போடும்போது கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, இப்படி இப்படி எழுந்துக்காது, இப்படி ஸ்டிப்பாக நிற்கும். சரியா கட் பண்ணுறோம்.